அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கப் போகின்ற தலைப்பு அகப்பொருள் இலக்கணம், பக்கம் எண் 144. இதில் அகப்பொருள் என்றால் என்ன, தலைவன் தலைவி பற்றிய உள்ள உணர்வுகளை பற்றி கூறுவது அகப்பொருள் என்று சொல்வார்கள். இங்கே தமிழாசிரியரை மாணவியர் எழிலியும் குழலியும் வந்து சந்திக்கின்றனர். இங்கே மாணவிகள் வந்து வணக்கம் அம்மா, தமிழாசிரியர் இது வணக்கம் என்னம்மா. மாணவிகள் முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டிக்கு அன்பின் ஐந்தனை என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டி நடைபெறுகின்றது, அதற்கு அன்பின் ஐந்தனை என்ற ஒரு தலைப்பில் வந்து கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள். மேலும் அது சார்ந்து நாங்கள் நூலகத்திற்கு சென்று குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். தமிழாசிரியர் அப்படியாம், பொருள் என்பது ஒழுக்க முறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அகம்புறம் என்று வகுத்து விட்டார்கள். இதனை பொருள் இலக்கணம் விளக்குகிறது. மாணவிகள் மகிழ்ச்சி அம்மா, அகப்பொருள் என்பது, தமிழாசிரியர் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை என்பது. இப்போ தலைவன் தலைவினுடைய உறவு நிலையை கூறுவது தான் இங்கே அகத்திணை என்று சொல்வார்கள். மாணவிகள் அம்மா, அகத்திணையில் வகைகள் உள்ளனவா? தமிழாசிரியர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பனவே அன்பின் ஐந்திணைகளாகும். மாணவிகள் சரிங்கம்மா. தமிழாசிரியர் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன ஐந்திணைக்கு உரியன. அதில் முதற்பொருள் என்பது எதை குறிக்கும் அம்மா? தமிழாசிரியர் நிலமும் பொழுதும். அப்போது ஐவகை நிலம், அதே மாதிரி அதுக்கு ஐவகை நிலத்திற்குரிய பொழுதுகள். அதில் தமிழாசிரியர் நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். மாணவி நிலம் என்பது வயல்தானே? தமிழாசிரியர் பொறுப்பொரு, நிலம் ஐந்து வகைப்படும். அதில் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். மாணவி சரியம்மா, பொழுது என்பது என்ன? இதில் தமிழாசிரியர் பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இரு வகைப்படும். பொழுதில் வந்து இரண்டு வகைப்படும். மாணவி பெரும்பொழுது சிறும்பொழுது பற்றி கூறுங்கள். தமிழாசிரியர் ஓராண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். இதில் பெரும்பொழுது ஓராண்டின் 6 கூறுகளாகும். அதில் கார்காலம், அதில் ஆவணி புரட்டாசி, அதேபோல் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேனில் காலம் சித்திரை வைகாசி, முதுவேனில் காலம் ஆணி ஆடி. இதேபோல் மாலை என்பது இங்கே மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் 2 மணி வரை. அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம்? கீழே வருகின்ற பொழுது மாணவி சந்த சிறுபொழுது அம்மான் சொன்ன உடனே தமிழாசிரியர் ஒரு நாளின் 6 கூறுகளை சிறுபொழுது என்றும் பிரித்துள்ளனர். சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள். அதில் காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை என்று சிறுபொழுது சொல்கின்றோம். இப்போ காலை என்று சொல்கின்ற பொழுது காலை 6 மணி முதல் 10 மணி வரை, இது காலை. நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை, இது நண்பகல். ஏற்பாடு என்பது த ஏற்பாடு என்று சொல்கின்ற பொழுது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, இது ஏற்பாடு. அதே போல் மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை.
மாணவி ஏற்பாடு என்றால் இங்கே தமிழாசிரியர் எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம், எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. மாணவி ஐந்து நிலங்கள் இருக்கின்றன, அனைத்துக்கும் பொழுது ஒன்று போல வருமாமா? தமிழாசிரியர் நல்ல வினா. ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறும்பொழுதும் ஒன்று போல் வாரா? மாணவி கருப்பொருள் என்றால் என்ன அம்மா? இதில் திணையும் பொழுதும் வருகின்ற பொழுது திணை, இதில் பெரும்பொழுது சிறும்பொழுது. திணை வந்து இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே மாதிரி இங்கே பெரும்பொழுது என்பது குறிஞ்சிக்கு பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். சிறும்பொழுது வந்து அதுக்கு யாமம். முல்லைக்கு வந்து கார்காலம், வந்து மழை பெய்கின்ற காலம் சொல்லுவாங்க. அந்த கார்காலம் வந்து சிறும்பொழுது வந்து மாலை. மருதத்துக்கு ஆறு பெரும்பொழுதுகள், அது வந்து வைகரை. நெய்தல் வந்து ஆறு பெரும்பொழுதுகள் ஏற்பாடு. பாலை இளவேனில், முதுவேனில், பின்பனி, இது வந்து சிறும்பொழுது நண்பகல். தமிழாசிரியர் ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள். குறிஞ்சி நிலம் இருக்கிறது அல்லவா மாணவி? ஆமாம்மா. தமிழாசிரியர் குறிஞ்சி நிலத்துக்கு தெய்வம் இருக்கும், மக்கள் இருப்பர், உணவு இருக்கும். இதே போல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலான தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும். கவிதையில் உரிய பொருளை இக்கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது நம் மரபு. ஒரு அட்டவணை தருகிறேன், நீங்கள் அதை வைத்து பார்த்து கொள்ளுங்கள். மாணவிகள் அகப்பொருள் பற்றிய அடிப்படைகளை தெரிந்து கொண்டோ? நன்றி அம்மா. அதில் அட்டவணை என்று சொல்கின்ற பொழுது கருப்பொருளிலிருந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவகை நிலம் இருக்கின்றது. கருப்பொருள் என்பது இங்கே வந்து தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இவையெல்லாம் கருப்பொருளாக இருக்கின்றது. இப்போது குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து முருகன். இதை ஒவ்வொன்று பார்க்கின்ற பொழுது இப்போது தெய்வம் முருகன், முல்லை நிலத்திற்கு திருமால், அப்புறம் மருதம் இந்திரன், அதேபோல் நெய்லத்துக்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. இப்போ அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய பற்றிய செய்திகள் பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் வந்து வெப்பன், குறவர், குரத்தியர், உணவு மலைநல், திணை, விலங்கு புலி, கரடி, சிங்கம், பூ வந்து குறிஞ்சி, காந்தள், மரம் அகில், வேங்கை, பறவை கிளி, மயில், ஊர் சிறுகுடி, நீர் அருவி நீர், சுனை நீர், பறை தொண்டகம், யாழ் குறிஞ்சி யாழ், பண் குறிஞ்சி பண், தொழில் தேனெடுத்தல், கிழகு அகழ்தல். அதேபோல் முல்லை நிலத்திற்கு திருமால், அது வந்து மக்கள் வந்து தோன்றல், ஆயர் ஆய்ச்சியர், உணவு வரகு சாமை, அந்த விலங்கு முயல் மான் புலி, பூ முல்லை தோன்றி, மரம் கொன்றை காயா, பறவை காட்டுக்கோழி மயில், ஓர் பாடி சேரி, நீர் காட்டாறு, பறை ஏறுகோட்பறை, யாழ் முல்லையாழ், பண் முல்லை பண், தொழில் வந்து ஏறுத்தழுவுதல், நிறைமைத்தல். அதே போல் மருத நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் வந்து தெய்வம் இந்திரன், மக்கள் ஊரன், உழவர், உழத்தியர், உணவு செந்நெல், வெண்ணெல், விலங்கு எருமை, நீர்நாய், பூ செங்கழுநீர், தாமரை, மரம் காஞ்சி, மருதம், பறவை நாரை, நீர்க்கோழி, அன்னம், ஊர் பேரூர், மூதூர், நீர் மனைக்கிணறு, பொய்கை, பறை மணமுழா, நெல்லரிக்கிணை, யாழ் மருத யாழ், பண் மருத பண், தொழில் நெல்லரித்தல், களை பறித்தல். அதேபோல் நெய்தல் நிலத்துக்கு தெய்வம் வருணன், மக்கள் சேப்பன், பரதன், பரத்தியர், உணவு மீன், உப்புக்கு பெற்ற பொருள், விலங்கு வந்து முதலை, சுறா, பூ வந்து தாழை, நெய்தல், மரம் புன்னை, நாழல், பறவை கடற்காகம்,
ஊர் பட்டினப்பாக்கம், நீர் மணற்கிணறு உவர்கிழி, பறை மீன்கோட்பறை, யாழ் விளரியாழ், பண் செவ்வழிப்பண், தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளையித்தல். இப்போ பாலைக்கு கொற்றவை எயினர் ஏற்றியர் சூறையாடல் வரும் பொருளை அந்த சூறையாடல் மூலமாக வரும் பொருள், விலங்கு வலியிழந்த யானை, பூ குறவம் பாதிரி, மரம் இழுப்பை பாலை, பறவை புறா பருந்து, ஊர் குறும்பு, நீர் வற்றிய சுனை கிணறு, பறை தொடி, யாழ் பாலையாழ், பண் பஞ்சுரப்பண், தொழில் வழிப்பறி நிறை கவர்தல். இவை எல்லாமே வந்து ஐவகை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் ஆகும். மாணவர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற குருவினா சிறுவினா பகுதிகளை, அந்த குருவினா பகுதிகளை படித்து வீட்டுப்படமாக எழுதி அனுப்பவும். நன்றி, வணக்கம்.